நடந்து வந்து நின்னாதான் அவர் வெல்கம் டு அந்த கம்பெனி இந்த கம்பெனி மற்றும் டோமர் டூத்பேஸ்ட் இணைந்து வழங்கும் இந்த சீசன்ல பார்த்தீர்கள் என்றால் நிறைய பேர் நிறைய விதமாக தெரிகிறார்கள். அந்த நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. என்ன என்ன கம்பெனி முத்திரை காமிச்சிட்டு இருக்கீங்க? இது என்னுடைய கம்பெனி முத்திரை. நீங்கள் எல்லாம் என்னை பார்த்து உடனேயே இந்த மாதிரி முத்திரைகளை போட்டு வந்து மக்களுடைய மனதில் அதை பதிய வைப்பதற்கான வேலையாக இருக்குமோ என்று நீங்கள் எல்லாரும் எண்ணுவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் அது இல்லை, அது என்னுடைய துணி அல்ல, பாணியும் அல்ல. இது சும்மா டிசைன்ல போட்டேன். இது காதி கதர் ஆடை, அதனால அந்த டிசைன்ல இந்த டிசைன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால போட்டேன். நல்லா இருக்கா? நன்றாக இருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் நான் அது நான். சரி சுஜித், பால நான் பாட்டு பண்ணு பாடவா? நீ பாலான்னு எது கூப்பிடுற? எது கூப்பிடுற? ஆம்ச பத்தியா? இந்த ஆம்ச பார்த்துட்டு நீ என்ன பேர் சொல்லி கூடுவியா? உன்னோட 2 வயசு கூட நான். இந்த பாட்டு கேட்டா கூட இருவீங்க. See, it's not about that ரா. நீ இந்த பாட்டை பாடு. I can understand, but உன்னால இன்னும் நல்லா பாட முடியும். இல்ல, அந்த திக்கித்தனது தேவன். சரி பாடு பாடு. இல்ல பாலா, திக்கித்தனது. நீங்க வெறும் பாலா இல்ல ஃபுட்பாலா வாலிபாலா? இல்ல நான் காலா. காலா? ஆமா, காமெடி. ஓகே, நீங்க வந்து இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்றீங்க? ஐயோ, நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நீங்க வந்து உங்க கேம் வந்து உங்களுக்கு, நீங்க உங்க கேம் ஒழுங்கா விளையாடல. ஸ்டாண்ட் போட்டுக்கிறேன். உங்க கேம் நீங்க ஒழுங்கா விளையாடல. ஆமா, உங்க கேம் நீங்க விளையாடுறது தவறிட்டு இருக்கீங்க. நீங்க எங்கயோ டைவர்ட் ஆகி வேற எங்கயோ பக்கம் போயிட்டு இருக்கீங்க. அதாவது வயசுக்காவது மரியாதை கொடுங்க. தயவு செஞ்சு வயசுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது. பேசுக்கு தான் மரியாதை. இல்ல பாலா, நீங்க வயசுக்கு மரியாதை கொடுத்தா நான் இல்ல, இது வந்து இது சரியில்லையே. இல்ல அண்ணா, நீங்க பேசிட்டு இருங்க. பாலட்ட நான் என்ன கூப்பிடுறேன், ஏதோ டாஸ்க் இருக்கு. நான் பேசுங்க. எஸ்கேப் ஆயிட்டான் பாத்தீங்களா? சுஜித் சொல்லு. நீ பயங்கரமான ஆள்ற. நீ ஆனா See, it's not about you. I am playing that is my strategy. ஒவ்வொருத்தரையும் பார்த்து நெத்தி போட்ட உடச்ச மாதிரி சொல்லிடுவேன். இல்ல தட்டி நெத்தி போட்ட வந்து இப்படி தட்டி தட்டி சொல்லிடுவேன். எல்லார்ட்டையும் சொல்லிடுவேன். அவ்வளவுதான். நான் வந்து பாத்துட்டேன். எனக்கு தெரியுது.
நான் வெளியே போக மாட்டேன்டா, எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ்டா, அவனுங்களை எப்போ தூக்கணுமோ அப்போ நான் தூக்கினேன். அதான் என் ஸ்ட்ராட்டஜி. பூரி, நீங்கள் வந்து பேசும்பொழுது பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் டீக்வுட்டு ரோஸ்வுட்டு அந்த மாதிரி எல்லாம் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க உள்ள. நான் பெரிய பெரிய கோலிவுட்டு ஹாலிவுட்டையே பார்த்து பேசி, முக்கியமாக பேசி என்னால் எந்த அளவிற்கு மக்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு நான் இது இதுக்கு ஆயுத பூஜையே போடணும், அந்த அளவுக்கு நான் இந்த ஆயுதத்தை யூஸ் செய்திருக்கிறேன். இங்கே பாருங்க போலாம், நீங்கள் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து தருதலங்கிற மீனிங் எனக்கு தெரியாதனால நீ என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படி? என்ன பண்ணுவேன்? தருதல யார சொல்லீங்க? தருதல யார பேசிட்டு இருக்க? என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஓவரா? அப்ப why did you kick me last night? அப்ப என்ன பல்ல காட்டிட்டு போனே வெளிய? அதே நைட் டைம் ஜாலியா இருந்து அதனால சிரிச்சிட்டு போனே. இப்போ இப்பே சிரிச்சிட்டு போ. ஏய் ஓவரா பேசாத, தருதல முண்டா தட்டு. நீதான் தருதல, நானா தருதல, தருதல 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 ஓவரா பேசாத. என்ன நீ மிதிச்சல்ல last night? why did you kick me? அப்ப உதறா உதறா. ஏய் வேணா உதா முடிச்சுக்க, உதா போயிரு, வேணா உதா முடியாது, வேணா இது நல்லா இல்ல, பேச முடிச்சுக்கோ முடிச்சுக்கோ உதா முடிச்சுக்கோ உதா. வேணா உதா பாருங்க அண்ணா, இது ரொம்ப ஓரா பேசுது, இது நல்லா இல்ல, பாத்துக்கங்க, திருப்பி திருப்பி சொன்னா நல்லா இருக்காது. நீ நீ வந்து ஓரா தருதல, நீ தான் தருதல. என்ன என்ன நியாயம் அது? இதுவே நீங்க இது ஒரு ஆம்பளை பையன் பொம்பளை மிதிச்சா தப்பு சொல்றீங்களா? பொண்ணு மட்டும் ஆம்பளை பையனை மிதிக்கலாம். நான் மட்டும் முன்னாடி மிதிச்சா நீ ஆம்பளை எல்லாம் பேரு. ஏய் ஓரா பேசாத, ஏய் மிதிரா மிதிரா மிதிரா. நல்லா இல்ல, ஓரா பண்ணிட்டு இருக்க. மிதிரா தருதல, மிதி மிதி, இங்க பாரு, மிதிச்சுக்கு மிதி, ஓரா பேசிட்டு இருக்க. முடிச்சுக்கோ, நான் உன மிதிச்சல்ல, நீ மிதி மிதி முடிச்சுக்கோ 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 முடிச்சுக்கடா, முடிச்சிரவா முடிச்சுக்க. இந்த முடிச்சி சும்மா நானும் பாத்துட்டே இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்கான். அண்ணே என்னடா மேடம் போனம் இப்படியா? ஆமா அதுதான் என் ஸ்ட்ராட்டஜி, போய் சேரட்டும். இப்ப கிடக்கா, இந்தா போறா பாரு. ஏய் இப்ப பேசல, ஹாஃப் அன் அவருக்கு அப்புறமா தான் தெரியும் எனக்கு. நீ ஒரு பிரச்சனையை முடிக்க மாட்டியே, ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தானே ஆரம்பி. ஹலோ டைம் இருக்கு, எனக்கு 1 ஹவர் டைம் இருக்கு, அப்புறம் தான் உங்களுக்கு. சரி சரி, இங்க வச்சுக்கோ ஸ்டாண்டு. சுஜித், நீ இதுக்காகவே கடைசி வாரம் வரைக்கும் இருப்ப, ஏன்னா கை வலிக்குது, அப்பப்ப அமுக்கி விடு. எந்தா அங்கனக்குள்ள அமுக்கு? நீ தானே சின்ன வயசுல, நான் சின்ன பிள்ளையா இருந்தேன் அழுது. உனக்கு இருக்கு நல்ல அருமையான ஒரு அந்த எத்து, தமிழில் எத்துறதுன்னு சொல்லுவாங்க, எங்கள் பரமக்குடி பாக்கெட்டு நாங்கள் சொல்லுவோம், அது இங்கிலீஷில் கிக் என்று சொல்லுவார்கள். நாங்கள் இப்பொழுது இவருக்கு கிக் பண்ணதெல்லாம் விஷயம் இல்லை, நான் ஒரு இடத்துல ஒரு கிக் பண்ணியிருக்கேன் ஒரு காலத்தில். இப்பொழுது உதாரணத்துக்கு வாங்க, இவர் இங்கே இருக்கார் என்றால் நல்லா வாயிலேயே ஒரு மிதி, அப்படி மிதிச்சுட்டு அப்படி நின்னப்போ தான் விரும்மாண்டி படத்தினுடைய ஐடியா எனக்கு வந்தது. அதன் பிறகுதான் மன்மதன் அம்பு என்று ஒரு ஜம்ப் செய்தேன். இல்லை நான் சொல்லிட்டேன், பிரச்சனாக்கா இதுல நீங்க தலையிடாதீங்க. நான் போனேன், அதை கேட்டாங்க, நான் சொல்லிட்டு ஓகே. இல்ல சூப்பர், ஒரு நிமிஷம் கேப்பியா, ஒரு நிமிஷம் கேப்பியா, என்ன ஒரு நிமிஷம் கேப்பியா, எல்லாமே எனக்கு தெரியும். பேச விடுறியா? என்ன பேச விடுறியா? என்ன பேச விடுறியா? நீங்க என்ன பேச விடுறியா? சொல்லு, என்ன பேச விடுறியா? என்ன பேச விடுறியா இல்லையா? என்ன பேச விடு, என்ன பேச விடு, ஒரு நிமிஷம் என்ன பேச விடு. அங்க அங்க போயிட்டு வாங்க. சரி ஒரு நிமிஷம் பேச விடுங்க, நான் சொல்றத கேளுங்க, நான் சொல்றத கேளுங்க, சொல்றத கேளுங்க, சொல்லு. நான் பேசவா? சூப்பர், பேசவா? பேசுங்க. அவன் சின்ன பையன் வா, ஓலா வந்து என்கிட்ட விட்டுரு. ஓகே, அவன் வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் ஹேண்டில் பண்ணிக்கோ. அப்படியா? ஆமா, நீ கோவத்தை குறை. ஓகே, கோவத்தை நான் எது குறைக்கணும்? கோவத்தை குறைக்கணுமா? நான் குய்யோவே கிடையாது ஓலா. நான் நீங்க எப்படிலாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ண. நான் என்ன மாறி மாறி பேசுறீங்க? நீ வந்து நீ ஏன்டா ஹேக் பண்ற? எனக்கு வேறடா ஓலா, இதனாலதான் நீ பையன் மாறிடா, பையன் பையன் மாறி. நீ அப்பா வந்து இந்த இடத்துல ஏற்கனவே சொல்லிருக்காரு, அண்ணா வந்து என் பர்த்டேக்கு எல்லாரும் விஷ் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. நீ அவரா மாறிட்டியா? குமேஷ், இப்ப நானும் மர மரறா. ஏய் குறா, என்னது இது? நீங்க எல்லாம் அப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு தான் அத கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி வந்திருக்கேன். மாறு வெஸ்ல ஆடி நான் பரவாயில்ல உங்களே. வாங்க கால் முருகன், வாங்க வாங்க வாங்க. உள்ள பிரச்சனை கூட பிரச்சனை பண்ணாம இருந்ததுனால வெளியே வந்துட்டீங்க. ஆமா சார், என்ன சொன்னாலும் கேப்பீங்களோ? ஆமா சார். என்ன சொன்னாலும் குளிர் சாவுங்களே. அப்படி சிறந்த சாதனையாளர்
எத்தனை வருஷமா பாடிக்கிட்டு இருக்கீங்க? 14 வயசுல இருந்து பாடிட்டு. 14 வயசுல நான்லாம் 5 வயசுல இருந்து பாடுவேன் தெரியுமா? 5 வயசுல நான் பாடிய பாட்டு தான் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அம்மா நீ இல்லாம நானும் இல்லை நிம்மதி இல்லை. சரி, எங்க அங்க இங்க போயிட்டு இல்லை. அப்படி ஆரம்பித்து நான் 60 வயசு வரையும் பாடினேன். அதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த முதல் பாட்டு கேட்டீர்கள் அல்ல, அந்த முருகன் பாடல். அந்த பாடலை என்னால் வந்து அந்த 5 வயது பாலகனாக என்னால் பாட இயலும். தற்பொழுதும் என்னால் முடியும். கேட்குறீங்களா நீங்க? யாருக்காவது யார் அப்ஜெக்ஷன் எதுவும் அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் பண்ணுவேன். அப்படியே இருந்தாலுமே அதை நான் பாடிய தெரியுமே. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மா. நானே என்னட்டை வெளியே போறேன். என்னை வச்சு இப்படி செஞ்சுட்டு இருக்கேன். உங்களை செய்ய வேண்டியது அல்ல என்னுடைய வேலை. என்னுடைய வேலை என்பது சப்ஸ்கிரைபர்ஸை சேர்க்க வேண்டியதுதான் எங்களுடைய. அதற்கு தான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்ய பண்ணுங்க. இயந்திர பிறகு சப்ஸ்கிரைப் நிம்மதி இல்ல ஒத்தி வளர்த்தது போதுமா என்ன ஒத்தையில் விட்டது நியாயமா மாட விளக்க